அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாரங்கடா சேத்தக் ஃபெஸ்டிவல் பயணத்தை பற்றி தான். இப்போ முதலாவதாக வந்து நம்ம பெங்களூர்லேருந்து இப்போ வந்து சித்ரதுர்கா அப்படிங்கிற வழி போகிற வழியில் ஒரு 180 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு காலை சிற்றுண்டி சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ சண்டை சேவர்கள் வந்து தமிழகத்திலேருந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து இந்த நேரத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இதுதான் நம்ம கூட வந்திருக்கக்கூடிய நபர்கள். கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் வந்து பயணிச்சிட்ருக்கோம். ஐயா தேஷ்குமார் ஐயா அவர்கள் தான் வந்து நம்மளை இப்போ வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இது நம்ம சென்று வரக்கூடிய பூனே போகக்கூடிய என்ஹெச், பாம்பே என்ஹெச்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இதிலே ஷெட்டு மாதிரி நம்ம அமைச்சிக்கிட்டு இதில் ஈச்சர்லேயே வந்து உள்ளுக்குள்ளே எல்லாமே சேர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். நம்ம 13 பேருக்கு வந்து இந்த இடம் வந்து போதுமானதாக இருக்குது. இப்போ ரிட்டர்ன் வரும்போது நம்ம தனிப்பட்ட முறையில் குதிரைகளை எடுத்துகிட்டு வரும்போது இன்னும் வண்டிகள் வந்து எடுப்போம். இன்னொரு வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போகிற வழியில் மத்தியான நேரத்தில் நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டணும். இங்கே வந்து எப்படி வந்து ஒரு மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா 3 டன்னுக்கு குறையாமல் இந்த கரும்பு ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்கணும். இந்த பகுதியில் தான் பக்கத்தில் வந்து ஒரு கரும்பு ஆலை இருக்குது. அந்த ஆலைக்காக எல்லாம் வந்து மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் வந்து பயன்பாட்டில் இருக்குது அங்கே. ஸோ அதை பார்க்குறதுக்காக ஒரு வீடியோ போட்டோம் எப்படி இருக்குங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு ஜோடி மாடுமே வந்து 3 டன்னை வந்து அசால்ட்டாக இழுத்துட்டு போகுது. மாட்டு வண்டி மேலே இருந்துட்டு அதை வந்து ஏற்றுறாங்க, மாட்டை வந்து ஏற்றுறாங்க. அதே மாதிரி நம்ம மத்தியானம் 2வது நாள் மத்தியானம் நம்ம வந்து ஒரு கோயிலில் வந்து மதிய உணவு சாப்பிட்டோம். நம்ம எல்லாம் கட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த கோயிலையும் அப்படியே ஒரு படம் எடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறனாலலாம் இப்போ வந்து நம்ம இதை படம் எடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அருமையான சிவன் கோயில், விநாயகர் இருக்கார், பார்வதி தேவி எல்லாமே இருக்காங்க. சிவலிங்க வழிபாடு தான் இங்கே. நம்ம அந்த கோயில் நந்தி பார்க்குறோம். அதே மாதிரி சிவனுக்கு வலது பக்கமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விநாயகர் இருக்கார். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் வந்து டபுள் டிப்பரில் அதே மாதிரி கரும்பு கொண்டு வந்துச்சு. அதையும் வந்து நம்ம இந்த நேரத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணலான்னு சொல்லி பண்ணி போட்டோம். ஸோ அது எப்படி வருது, அந்த பகுதியில் எப்படி டிராக்டர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்த பயணம் பார்த்திங்கன்னா 1500 கிலோமீட்ரு. வந்து ஒரு 2 இரவு 1 பகல் ஃபுல்லாகவே முடிஞ்சிருது. 3வது நாள் 2 இரவு முடிஞ்சு 1 பகல் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் தான் நம்ம வந்து போய் சேர்றோம். வந்து ஒரு மலைப்பகுதியை தாண்டி நம்ம போக வேண்டியது இருக்குது. அந்த மலைப்பகுதியை ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணலாம்னு சொல்லி எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் நண்பர்கள் குதிரை தேவை அப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகளில் குதிரைகளும் போடுவோம். வேணுங்கிறவங்களுக்கு குதிரைகள் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நாட்டு குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.